தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. வாழ்வில் ஏழ்மை மிகவும் கசப்பானது. உண்ண உணவும் உடுக்க உடையும் இல்லாமல் தவிக்கும் நிலை விரும்பத்தகாததொன்று மாத்திரமல்ல, வருந்தத்தக்கதொன்றும் தான். ஆனால் அந்த வாழ்வை கலைக்கு ஒரு பொருளாக, பாட்டாக வடித்தோ, சித்திரமாக தீட்டியோ காட்டினால் ரசிகர்கள் அனுபவிக்கிறார்கள், ஆனந்தம் கொள்கிறார்கள். இல்லாவிட்டால் இன்றைய திரை வானிலே இந்த ஏழை எளியவர்கள் வாழ்வே அதிகம் இடம்பெறுவானேன்? அம்மா பசிக்குதே, ஐயா பசிக்குதே என்று ஒரு பிச்சைக்காரன், ஆம் குஷ்டரோகியும் கூட, நொண்டியும் கூட. அந்த பிச்சைக்காரனுடைய பாட்டு பிரபலமடையவில்லையா தமிழகத்தில்? ஆனால் இப்படி எளிய வாழ்வை கூட பார்ப்பவர்கள் உள்ளத்தில் விரசம் தோன்றாதவாறு நல்ல கலையழகோடு காட்டலாம் என்று நினைக்கிறார் ஒரு கவிஞர். அவர் பெயர் தெரியவில்லை, ஆனால் ஊர் தெரிகிறது. அவர் பிறந்து வளர்ந்தது கும்பகோணத்திற்கு அருகில் இருக்கும் சக்தி முற்றத்தில். அதனால் சக்தி முற்ற புலவர் என்றே பின்னாளில் அவர் பெயர் பெற்று விடுகிறார். இந்த புலவர் வறுமையால் வாடி பாண்டிய நாட்டிற்கு வருகிறார். உண்ண உணவு கிடைக்கவில்லை, உடுக்க உடை இல்லை, அடங்கி ஒடுங்கி ஒரு தேர் முட்டியில் விழுந்து கிடக்கிறார். இரவு நடுசாமம், வான வீதியில் நாரைகள் தெற்கு நோக்கி பறந்து செல்வதை பார்க்கிறார். அவர் உள்ளத்தில் கவிதை பிறக்கிறது. என்னதான் ஏழ்மையும் வறுமையும் இருந்தாலும் கவிஞர்களுடைய உள்ளத்தில் சுரக்கும் கவிதை ஊற்று வற்றி விடுவதே இல்லை. தம் நிலையை போய் சக்தி முற்றத்தில் இருக்கும் தம் மனைவிக்கு சொல்ல வேண்டுகிறார் நாரையை. பாட்டு இதுதான். நாராய் நாராய் செங்கல் நாராய், பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தென்ன, பவள கூர்வாய் செங்கால் நாராய், நீயும் நின் மனையும் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின், எம்மூர் சக்தி முத்த வாவியுள் தங்கி நனைசுவர் கூரை கனைக்குரல் பள்ளி பாடு பார்த்திருக்கும் எம் மனைவியை கண்டே, எங்கோன் மாறன் வழுதி கூடலில் ஆடையின்றி வாடையில் மெலிந்து, கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழி, பேழையில் இருக்கும் பாம்பென உயிர்க்கும் ஏழையாளனை கண்டதும் ஏனுமே. இந்த நாரைவிடு தூதை கேட்கிறார் நகர் சோதனைக்கு வந்திருந்த பாண்டிய மன்னன். கவிஞனை அரண்மனைக்கு அழைத்து சென்று உண்டி உடை முதலியன கொடுத்து மேலும் வேண்டும் திரவியங்களையெல்லாம் கொடுத்து அவன் ஊருக்கு அனுப்பி வைக்கிறார் மன்னர். கவிஞனது வறுமையை போக்கி இருக்கிறது இந்த ஒரே பாட்டு. கவிதை உலகுக்கு ஒரு நல்ல பாட்டை உதவி இருக்கிறார் அந்த கவிஞர். இவரால், இவர் பாட்டால் இலக்கிய பிரசித்தி பெற்று விடுகிறது ஒரு சிறிய ஊர். அந்த ஊர்தான் சக்தி முற்றம். அந்த சக்தி முற்றம், அதை ஒட்டி இருக்கும் பட்டீஸ்வரம், பழையாறை முதலிய ஊர்களில் இருக்கும் சிவாலயங்களின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் இன்றைய காணொலியில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். சக்தி முற்றமும் பட்டீஸ்வரமும் அடுத்தடுத்து இருக்கிற ஊர்கள். சக்தி முற்றத்தில் சிவக்கொழுந்தீஸ்வரரும் பட்டீஸ்வரத்தில் தேனுபுரீஸ்வரரும் கோவில் கொண்டிருக்கிறார்கள். இந்த தலங்களுக்கு அடுத்தே சரித்திர பெருமையுடைய பழையாறை அமைந்திருக்கிறது. இன்று இந்த வட்டாரத்தையே ஒரு சுற்று சுற்றிவிடப் போகிறோம். பட்டீஸ்வரம், சக்தி முற்றம் முதலிய தலங்களை உள்ளடக்கிய பெரும் பகுதியே பழையாறை என்ற பெயரில் சோழர்கள் ஆட்சி காலத்தில் விளங்கியிருக்கிறது. சோழ பேரரசின் தலைநகரங்கள் தான் காவிரி பூம்பட்டினம், உறையூர், தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம் என்பதை அறிவோம். அவற்றை ஒத்த பெருமை உடையதுதான் இந்த பழையாறை. ராஜராஜனுக்கு முந்தைய சோழர்கள் இருந்து ஆட்சி செலுத்திய இடம். ராஜராஜனே இங்கிருந்துதான் வளர்ந்திருக்கிறான். காவிரியின் கிளை நதியான முடிகொண்டான், அரசிலாறு இவற்றுக்கு இடையே 5 மைல் நீளமும் 3 மைல் அகலமும் உள்ள பிரதேசம்தான் பழையாறை. இங்கேதான் சோழ மன்னர்களுடைய மாளிகைகள், அரண்மனைகள் எல்லாம் இருந்திருக்கின்றன. அந்த பகுதியே சோழ மாளிகை என்ற பெயரில் இன்றளவும் அழைக்கப்படுகிறது. இன்னும் சோழர் படையெல்லாம் திரட்டி இங்கேயே 4 பிரிவாக வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த படைகள் இருந்த இடங்களே தற்பொழுது ஆரியப்படையூர், பம்பைப்படையூர், புதுப்படையூர், மணப்படையூர் என்று வழங்கப்பட்டு வருகிறது. பழையாறை பகுதி 4 சிறு பிரிவுகளுக்கு உட்பட்டிருக்கிறது. பழையாறை வடதளி, மேற்றளி, கீழ்த்தளி, தென்தளி என்று. தளி என்றால் கோவில் என்றுதானே பொருள். சரி, தாராசுரத்தில் இருந்து தெற்கே 3 மைல் தொலைவில் இருக்கிறது வடதளி. ரோடு வளைந்து வளைந்து செல்லும். தாராசுரம் ரயில் நிலையத்தில் இருந்து வண்டி வைத்து கொண்டு செல்வது சிறந்தது. தேரில் மேவிய செழுமணி, வீதிகள் சிறந்து பாரியை நீடிய பெருமை சேர்பதி பழையாறை என்று சேக்கிழார் பாடியிருக்கிறார்.
ஆனால் இன்று அங்கு தேரும் கிடையாது, தேரோடும் வீதிகளும் கிடையாது. முதன் முதல் நாம் பழையாறை வரதளி என்ற பகுதியே சென்று சேருவோம். அங்கு ஊர் என்று சொல்லும் அளவுக்கு வீடுகள் கூட கிடையாது. ஒரே ஒரு மாடக்கோவில் இடிந்து சிதிலமடைந்திருந்தது நான் சென்ற பொழுது. ஆனால் இப்பொழுது அந்த கோவில் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பாக இருப்பதாக கேள்விப்பட்டேன். கோச்செங்கச் சோழன் கட்டிய மாட கோவில்தான் அது. இந்த இடத்திற்கு அப்பர் பெருமான் வந்திருக்கிறார். அப்பர் பெருமான் வந்த பொழுது சமணர்கள் இந்த வடதளிக்கு முன்னால் தங்கள் மடத்தை கட்டி அந்த கோவிலை மறைத்ததோடு மூர்த்தியையும் தாழி ஒன்றால் மூடி வைத்திருந்திருக்கிறார்கள். வண்ணங்கண்டு நான் உம்மை வணங்கி அன்றி போகேன் என்று அப்பர் அங்கே சத்தியாகிரகம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார். இறைவனும் அந்த வட்டார அரசனுடைய கனவில் தோன்றி தான் இருக்கும் இடத்தை அறிவித்து சமணரது குறும்பை அடக்குமாறு சொல்லியிருக்கிறார். அரசனும் மறுநாள் அங்கு வந்து தாழியை அகற்ற வரதளி ஈசரும் வெளிவந்திருக்கிறார். இவரையே அப்பர் பெருமான், நீதியை கெட நின்று அவனே உணும் சாதியை கெடுமாச் செய்த சங்கரன் ஆதியை பழையாறை வரதளி சோதியை துழுவார் துயர் தீருமே என்று பாடியிருக்கிறார். நாமும் அப்பரது அடிச்சுவட்டில் இந்த தர்மபுரி ஈஸ்வரரையும் விமல நாயகியையும் வணங்கி மேற்செல்லலாம். அங்கு லிங்கத் திருவுரு அம்மை வடிவம் தவிர வேறு விக்கிரகங்கள் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. கோவிலுக்கு பக்கத்திலே துறையூர் சிவபிரகாசருடைய சமாதியும் இருக்கிறது. அதிலும் பல பகுதிகள் இடிந்துதான் கிடக்கிறது. மேற்றலி தென்தலி எல்லாம் எங்கே இருக்கிறன என்று தெரிந்து கொள்ளுதல் அவ்வளவு சுலபமல்ல. நிரம்ப விவரம் தெரிந்தவர்கள் போல் அதையும் இதையும் காட்டுவார்கள் அங்கிருக்கும் சிலர். நாம் அவர்களையெல்லாம் பின்பற்றவே வேண்டாம். வடதளியிலிருந்து பம்பை படையூர் சென்று தெற்கே திரும்பி திருமலைராய நாற்றை கடந்து பழையாறை கீழ்தளிக்கு வந்து சேரலாம். கீற்றலி மேற்றலி என்றெல்லாம் சொன்னால் அங்கிருக்கும் ஒருவருக்குமே தெரியாது. இப்பொழுது அது பழையாறை என்ற பெயரில் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது. இங்குள்ள சோமேஸ்வரர் லோகாம்பிகை திருக்கோவில் மிகப்பெரிய கோவில். சோழர் காலத்து சிற்ப பணிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. வாயிலும் வாயிலை அடுத்த மதில் சுவரும் அந்த சுவரில் உள்ள சிற்ப வடிவங்களுமே நான் கூறியதற்கு தக்க சான்று பகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆலய வளாகத்தில் தெற்கு நோக்கி அமைந்திருப்பதுதான் அன்னை லோகாம்பிகையின் தனி சன்னதி. அவள் சன்னதியின் படிக்கட்டுகளிலே செதுக்கப்பட்டிருக்கும் பிரகலாத சரித்திர சிற்பங்களை காணாமல் நமக்கு திரும்ப மனமே வராது. அவ்வளவு அழகழகான சிற்பங்கள் அந்த படிக்கட்டுகளின் ஓரங்களில் செதுக்கி வைத்திருக்கிறார்கள். மேலும் நரசிம்மர் இரணியன் ஆகியோருடைய சிற்ப காட்சிகளும் மிக சிறப்பாக இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் ஒரு சுவரில் அர்த்தநாரீஸ்வரரின் திருவுருவம் நம் கண்களை கொள்ளையடிக்கிறது. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு கோவிலுக்குள் நுழைந்தால் முன் மண்டபத்திலே கைலாயநாதர் நமக்கு திருக்காட்சி கொடுப்பார். அவர் சாதாரண கைலைநாதர் அல்ல, மறுவுற்ற பலர்குழவி மடவாரஞ்ச மலைத்துலங்க திசை நடுங்க செருத்து நோக்கி செருவுற்ற வால் அரக்கன் வவிதான் மாலத்திரு அடியின் விரல் ஒன்றால் அலற ஊன்றிய கைலைநாதர்தான் இவர். மேலும் ராவணன் கைலையின் அடியில் கிடந்து நெய்வது, அதைக் கண்டு அம்மை அஞ்சி அத்தனை அணைவது, அத்தனோ அமைதியாயிருப்பது, இவையெல்லாம் மிக்க அழகழகாக சிலை உருவில் இங்கு செதுக்கி வைத்திருக்கிறார்கள். இன்னும் கோவிலின் அர்த்த மண்டபம் நுழைந்து அங்கு காண எருமை கருந்தலைமேல் நிற்கும் அந்த கரிய துர்கையையும் கண்டு வணங்க. இந்த பழையாறை திருக்கோவிலை பார்த்த சூட்டிலேயே காலை கொஞ்சம் எட்டி போட்டு கிழக்கே ஒரு மைல் நடந்தால் நாதன் கோவில் என்று வழங்கப்படும் நந்திபுர விண்ணகரை பார்த்து விடலாம். இங்கே விண்ணகர பெருமாளும் செண்பகவல்லியும் கோவில் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பெருமாளை திருமங்கை மன்னன் ஒரு பதிகம் பாடி மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த பெருமாளையும் கண்டு தரிசித்து விட்டு மேற்கு நோக்கி விரைவாக வரலாம். அப்பொழுதுதானே இந்த வட்டாரத்தில் பிரபலமாக இருக்கும் பட்டீஸ்வரம் சக்தி முற்றம் என்ற தலங்களையெல்லாம் தரிசிக்க முடியும். காமதேனுவின் புதல்வியர் நால்வரில் பட்டி என்பவளும் ஒருத்தி. அவள் பூஜித்த தலம்தான் பட்டீச்சரம். இறைவனின் திருநாமம் பட்டீச்சரர். அவரை தேனுபுரீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள். இத்தலத்து அம்பிகை பவளவல்லி நாயகி, பல்வலை நாயகி ஞானாம்பிகை என்றும் அழைக்கிறார்கள். ராவணனை வதம் செய்த ராமரை பிரம்மஹத்தி பற்றி கொள்கிறது. அவர் இந்த தலத்திற்கு வந்து பட்டீசரை வணங்கி அவருடைய தோஷம் நீங்கியிருக்கிறார். அவரது கோதண்டத்தால் கீறிய இடத்திலே ஒரு கிணறு ஒன்று இருக்கிறது. அதுவே தனுஷ்கோடி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. தொலைதூரத்தில் உள்ள தனுஷ்கோடி செல்ல இயலாதவர்கள் இந்த கிணற்று நீரிலே மார்கழி அமாவாசை என்று மூழ்கி அந்த தனுஷ்கோடியிலே நீராடிய பலனை பெற்றுவிடுகிறார்கள். கோவிலை நான்கு கோபுரங்கள் அலங்கரிக்கின்றன. மேல பிரகாரத்தில் கருவறைக்கு தெற்கே சண்முகர் வள்ளி தெய்வயானையோடு நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். நல்ல கம்பீரமான திருவுரு.
இந்த கோவிலில் பார்க்க வேண்டிய கற்சிலை பைரவர் திருவுருவம், கண்டாரை அஞ்ச வைக்கும் திருக்கோலம், பெரிய வடிவம். இவற்றையெல்லாம் விட வடக்கு வாயிலில் கோவில் கொண்டிருக்கும் துர்கையே இங்கு மிகவும் பிரபலமான தேவதை. 8 திருக்கரங்கள், சூலம், தனு, கசம், அங்குசம், சங்கு ஏந்திய திருக்கோலம், மகிஷன் தலைமேல் ஏறி நின்று கொண்டிருக்கிறார். சுமார் 7-8 அடி உயரத்தில் கருணை பொழியும் வதனம், அவள் பெரிய வரப்பிரசாதி என்றே சொல்கிறார்கள் இங்கிருக்கும் பக்தர்கள். பழைய சோழ மன்னர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவள் தான் இவள். சோழ மாளிகையின் காவல் தெய்வமாக நின்றவளையே இந்த கோவிலின் கோட்டை வாயில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் சோழர்கள். இந்த பட்டீஸ்வரம் கோவிலுக்கு வந்து யாரை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இந்த துர்கையை தரிசிக்காமல் வரவே கூடாது. தேனுபுரீஸ்வரரை வணங்கிவிட்டு அடுத்துள்ள தனி கோவிலில் இருக்கும் பல்வலை நாயகியையும் சென்று வணங்கலாம். இங்கு மகா மண்டபத்தில் தம்பதிகள் இருவர் இருப்பர். அவர்களே நாயக்க மன்னரிடம் அமைச்சராக இருந்த கோவிந்தப்ப தீட்சரும் அவர் மனைவியும் என்று சொல்கிறார்கள். இவரே இந்த கோவிலின் பெரும் பகுதியை திருப்பணி செய்திருக்கிறார் என்று இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது. இனி கொஞ்சம் வடக்கு நோக்கி நடந்தால் சக்தி முற்றம் வந்து சேரலாம். சக்தி முற்றம், அடடா என்ன அழகான தமிழ் பெயர். இந்த சக்தி முற்றம் என்பது இயற்பெயரா காரணப்பெயரா என்று ஒரு கேள்வி. இயற்பெயரே என்பர் ஒரு சிலர், ஆனால் கோவில் நிர்வாகிகள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அன்று கம்பை நதிக்கரையில் அம்மை தவம் செய்ய அப்பொழுது 6 பெருகி வர அதற்கு அஞ்சாமல் அம்மை பூஜித்த சிவலிங்கத்தையே கட்டி தழுவ அதனால் இறைவன் அம்மையின் வலைத்தழும்பும் முளைத்தழும்பும் பெற்றார் என்பது புராண கதை. அப்படி சக்தி தழுவி முத்தம் கொடுத்த தலமே இதுதான் என்று சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக கோவிலுக்குள் சென்றதும் அர்த்த மண்டபத்தை அடுத்த இடத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். அங்கு ஒரு மாடக்குழியில் அம்மையின் தவக்கோலம் செதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிர்வாகிகள் கூற்றை வலியுறுத்த அத்தனை தழுவி கட்டி பிடிக்கும் அன்னையுடைய சிலையும் அங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் இந்த தலத்திற்கு வந்திருந்த அப்பர் பெருமான் மட்டார் குழலி மலைமகள் பூஜை மகிழ்ந்து அருளும் இட்டா திருசக்தி முத்தத்து உறையும் சிவகொழுந்தே என்று வேறு பாடிவிட்டு போயிருக்கிறார். இனியும் சந்தேகம் ஏன்? சக்தி முத்தம் காரண பெயரே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.